அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாதர் சமையலில் ரொம்பவே அத்தியாவசியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது வெயில் காலம் அப்படின்றதுனால பால் வந்து அதிகமாக திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டைம், அதே மாதிரி மத்தியானமும் ஒரு டைம் நம்ம காய்ச்சி வைக்கணும். மத்தியானம் நம்ம காய்ச்ச மறந்துட்டால் கண்டிப்பாக திரண்டு போயிடும். அப்படி திரண்ட பாலில் என்னைக்காவது ஒரு நாள் மாடுலேஷன் பண்ணி பன்னீராவோ அல்லது ஒரு நாள் திரட்டு பாலை சக்கரை போட்டு சாப்பிட்லாம். பட் அதுவே வந்து ரெகுலராக பண்ண முடியாது. அதுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டால் போதும். மதியானம் காய்ச்சலனாலும் ஈவினிங் வரைக்குமே கூட பால் வந்து நம்ம திரண்டு போகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பாலுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோமோ அதை ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கணும். இல்லாட்டி அந்த பால் சட்டியில் நீங்கள் செகண்ட் டைம் காய்ச்சும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடியில் வந்து பிடிச்சி போன மாதிரி இருக்கும் வெள்ளை வெள்ளையாக. நெக்ஸ்ட் நீங்கள் திரும்பி திரும்பி காய்ச்சும் போது ஒரு மாதிரி வெடிச்சு வந்துடும், சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடும், பால் கீழே சிந்தும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு எப்போவும் இந்த மெத்தடில் காய்ச்ச ஆரம்பிங்க. இப்போ நம்ம வந்து பால் சேர்த்தாச்சு, நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பால் நல்லா காயட்டும், ஒரு டைம் வந்து அது மேலே எழும்பி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து மேலே வந்து எழும்பி வர டைமில் நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஏலக்காய் தாங்க. இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து பால் வந்து கெடாமல் பாதுகாக்கும். இதை வந்து நீங்கள் தட்டியும் சேர்க்கலாம். சப்போஸ் ஏலக்காவோட ஸ்மெல் பிடிக்காது, ரொம்ப அதிகமாக ஃப்ளேவர் பிடிக்காதுன்றவங்க தட்டாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இன்னொரு டைம் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மத்தியானம் காய்ச்சலன்னா கூட பால் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்து காய்ச்சும் போது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கக்கல் பிரச்சனையை வந்து சுத்தமாக நின்றோம். அவங்க பால் குடித்த உடனே வந்து கக்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். குழந்தைங்களுக்கு எப்பவும் வந்து நம்ம பாலில் வந்து சக்கரை போட்டு காய்ச்சாமல் பால் காய்ச்சி வச்சுக்கிட்டு எப்பப்போ அவங்களுக்கு பால் தேவைப்படுதோ அப்போ சக்கரை போட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து கலக்கி கொடுங்க. அப்படி கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பால் நீண்ட நேரம் வந்து தெரிஞ்சு போகாமல் இருக்கும். குழந்தைங்களும் வந்து இந்த ஏலக்காய் சேர்க்கறதுனால ரொம்ப நிம்மதியாக வந்து தூங்குவாங்க. இப்போ பால் நல்லாவே பொங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா கொதி வரணும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா கூட. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை பொங்க வச்சுட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த முறைப்படி கண்டிப்பாக காய்ச்சி பாருங்கள். மதியானம் நீங்கள் காய்ச்ச மறந்துட்டால் கூட பால் வந்து தெரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன், அதுவும் இந்த சீசனில். இப்போ நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.